சாட்டர்டே மார்னிங் எழுந்தது லேட்டு தான். இப்போலாம் மழையாக இருக்கிறதால நல்லா தூக்கம் வருது. சரி, மார்னிங் எழுந்ததுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ என்னோடய லாண்ட்ரி பேக் ஃபுல்லாக அவ்வளோ துணி, சரி அதை வாஷ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்து நல்லா வந்து அதை வந்து ஊற வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எழுந்ததே லேட்டு அப்படின்றதில் ஸ்டேட்டாக லஞ்ச் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஊற வச்ச பாதாம் மட்டும் சாப்பிட்டுட்டு அரிசியும் ஒரு பக்கம் ஊற வச்சிட்டேன். ஒரு வழியாக டஸ்ட்டாக நல்லா வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. சரி, மேலே போய் காய வச்சுட்டு வந்துடலாம் வெயிலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் ஃபுல்லாக வந்து காய வச்சாச்சு. கிளைமேட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, மேலேயும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. சரி, ரஸ் காய வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரசம் வச்சா சூப்பராக இருக்கும், அதுக்கு வந்து சைடிஷாக வந்து உருளைக்கிழங்கு பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு 2 பல் பூண்டு போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் வந்து நார்மல் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. சைட் பை சைட் ரசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி நல்லா மசிச்சுட்டு மிளகு ஜீரகம் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு தட்டி போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு தேவையான வந்து கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி இந்த கரைச்சி வச்சுருக்க அந்த பொடி கரைசில் எடுத்து அதில் ஊற்றியாச்சு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரசம் ரெடி. அவ்வளோதான், லஞ்ச் ரெடி. சூடாக ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், அது கூடவே ஒரு முட்டை போட்டு ஆம்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ப்ளைனாக ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன். ஹெவி லஞ்சாக எனக்கு ஃபீல் ஆச்சு நான் சாப்பிட்டதுக்கப்புறம். சரி ஓகே, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன். தூங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொரியன் சீரீஸ் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஈவினிங்காக வந்து ஒரு 5 o'clock மேலே எதாவது ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எதாவது பார்த்துட்டு இருந்தேன். போடுறதுக்காக இந்த பீட்ரூட் பவுடர் வந்து நான் பர்பிள் ஆப்பில் வாங்கி ஒரு 1.5 months இருக்கும், அது 2-3 டைம் போட்டிருக்கேன், நல்லாவே இருக்குன்றதுக்காக. சரி, அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு பெருசாக கடவுள் பக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்வேன். ஸோ நான் எதுக்கு பக்தி ஏற்றுறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஸோ ஒரு அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் அதை வந்து ஏற்றி வச்சுருக்கப்போ வீட்டில்.